ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 11th நியூ புக் பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த லெசன்லேருந்து பார்க்க போகிறோம் லைவ் டெஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான நூற்கோவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். கீழ்கணக்கு என அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ஸ்ட்ராபோ என்ற கிரேக்க வரலாற்று சிந்தனையாளரின் காலம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிமு 63 முதல் கிபி 24 வரைக்கும். கிரேக்க சிந்தனையாளர் இவர், வரலாற்று ஆசிரியரும் கூட இவர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் பொதுவாக அரசு மற்றும் வீரத்தை குறிப்பிடுதல். இது வந்து என்னன்னு அழைக்கப்படுது? கோவை, கலம்பகம், குழந்தை இலக்கியம். ஸோ இதில் எது வந்து சரியானது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கலம்பகம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படுவது எது? பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி. ஓகே, ஆன்சர் வந்து எல்லாமே வந்து கரெக்டு தான். பாரம்பரியத்தோட சிறந்த எடுத்துக்காட்டுகள் இது எல்லாமே தான் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். சரியானதை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து சரியானது தான். காரவேலரோட கலிங்க அரசன் வந்து 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பை என்பதை வந்து அழித்தார். இவர் தான் வந்து அழித்தார். கிமு 165 காலத்தோட கல்வெட்டுகளில் வந்து அதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. தேர்ட் வந்து தவறானது. ஸோ ஏன் தவறுன்னு பார்க்கலாம். இது போன்ற தமிழ் அரசுகளின் கூட்டமைப்பின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான புறநானூறு கிடையாது அகநானூறு வந்து விவரித்து கூறியுள்ளது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். சிலப்பதிகாரத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக கண்ணகியின் அடியுற்றிய பூம்புகாரில் இருந்து மதுரை வரை நடைப்பயணத்தினை மேற்கொண்டவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். எரிக் மில்லர். ஸோ ஒரு பாக்ஸ்லேயே இது வந்து கொடுத்துருப்பாங்க பெருசாக. எரிக் மில்லர் தான் வந்து கண்ணகியை பற்றியும் அண்டு சிலப்பதிகாரத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இதை வந்து செஞ்சுருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். இது வந்து பொறுத்துக மூவேந்தர்கள் அதுக்கப்புறமா பல்லவர்களோட தலைநகரங்களை வந்து கொடுத்துருக்கேன், அதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321.
சோழர்கள் வந்து உறையூர், பாண்டியர்கள் வந்து மதுரை, சேரர்களோடது வந்து கொங்கு நாடு கேரளம் ரெண்டுமே சொல்லுவாங்க, பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், சரியான கூற்று எது? இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே சரியானது தான். பாண்டியர் கல்வெட்டில் முத்து குளித்தல் வந்து கலாத்திகர் அப்படின்னு அழைக்கப்படுது, முதன்மை எழுத்தர் வந்து கணத்திகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, கட்டுமானம் மற்றும் கட்டிட வேலைகளுக்கு வந்து அடிமைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்திருக்காங்கன்ட்டு சொல்லப்படுது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தவறானதை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் இது தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சரியானது, செகண்ட் வந்து தவறானது. வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 10 பெண் தமிழ் புலவர்களுக்கு ஔவையார் என்ற இந்த பட்டப்பெயர் வழங்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பேர் கிடையாது, 6 பேர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், பொருட்பாலின் 70 அதிகாரங்கள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 7 அதிகாரங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது, 70 அதிகாரங்கள் வந்து 7 பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், பொறுத்துக. ஸோ அந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது இல்லையா, அந்த 7 அதிகாரங்களில் 4 அதிகாரங்கள் கொண்டான செயல்கள் கொடுத்துருக்கேன், நட்பு, அரண், குடி, படை. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 2, 4, 3. நட்பில் வந்து 17 செயல், அரணில் 2, குடியில் வந்து 13, படையில் வந்து 2. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், சரியானதே தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து திருக்குறள் இருந்து கொடுத்துருக்கிறது. பொருட்பாலின் முதலில் அரசனது இயல்பு கூறும் அரசியலை 25 அதிகாரங்களில் வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு, அரசியல் 25. இறைமாட்சி அப்படின்ற அதிகாரம் 39 தொடங்கி இடுக்கண் அழியாமை அதிகாரம் 63 வரைக்கும் இந்த பொருட்பாலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25 அதிகாரங்களில் ஆட்சி தலைவனை வந்து 46 முறை சுட்டி காட்டியிருக்கின்றார் திருவள்ளுவர். ஸோ இதெல்லாமே வந்து சரியானது தான். ஓகே, 13வது க்வெஸ்சன், ஒரு மன்னன் நீதிநெறி வழுவாமல் தன் கடமையை சரிவர செய்தால் அவன் இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிற குறள் 8வது குறள்? இதில் வந்து ஒரு 4-5 திருக்குறள் கொடுத்து அதோடய மீனிங்ஸும் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. ஏன்னா திருக்குறளில் வந்து உங்களுக்கு 12-15 மார்க்ஸ் கிட்டே இருக்குது யூனிட் 8. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். குறள் வந்து 388 தான் வந்து, அதாவது தன்னோட கடமையை சரிவர செய்கிற அரசன் வந்து இறைவனுக்கு ஒப்பா வச்சு வழங்கப்படுவான் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அடுத்த க்வெஸ்சன், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு, இதில் கூறப்பட்டுள்ள கருத்து எது? ஸோ இதுவும் வந்து ஒரு திருக்குறள் தான், இதோட மீனிங்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன்.
ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வருவாயை பெருக்கும் நாலு வழிவகை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒரு அரசன் வந்து எந்த மாதிரி தன்னோட ஆட்சியை வந்து நடத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும். இயற்றலும்னா வருவாயை வரக்கூடிய வழிகளை வந்து முதல்ல கண்டறியணும். ஈட்டலும் அப்படிங்கிறது வந்து வருவாயை வந்து உண்டாக்குறது. காத்தல்னா சேமிச்ச வருவாயை வந்து சேமித்து காத்து வைக்கிறது. காத்த வகுத்தலும் அப்படின்னா அந்த காத்து வச்சிருக்கிற பணத்தை வந்து நல்ல வழிகளில் வந்து செலவழிக்கணும், வகுத்து செலவழிக்கணும். அதுதான் வந்து அப்படி ஒரு அரசு தான் வந்து நல்ல அரசு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து வருவாயை பெருக்கும் நாலு வழிவகை. ஓகே அடுத்த க்வெஸ்சன். இது வந்து ஒரு பொறுத்துக பாஞ்சாலி சபதம், இந்தியா, ஆங்கிலேயர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள். ஸோ இதுக்கு மேட்ச் ஆனதை வந்து சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 2, 4, 3. பாஞ்சாலி சபதம் இதை ஏற்றினது வந்து பாரதியார் தான். இவர் வந்து இப்போ இருக்கிற அதாவது இந்தியாவை வந்து திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை வந்து கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பாண்டவர்களாகவும் வச்சு இந்த பாஞ்சாலி சபதத்தை ஏற்றியிருப்பார். ஓகே அடுத்த க்வெஸ்சன். 1908 சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்டவர் யார்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். சுதேச கீதங்கள் இது வந்து பாரதியார் தான் வந்து வெளியிட்டார். ஓகே அடுத்த க்வெஸ்சன். இந்தியா எனப்படும் புதிய நாளிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது வந்து பாரதியாரோட பத்திரிகை தான். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். 1906 மே மாதத்தில் வந்து இந்த நாளிதழ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே அடுத்த க்வெஸ்சன். பாரதியாரின் எந்த இதழ் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக அறிவித்தது? ஸோ இந்த மூணுமே வந்து பாரதியாரோட இதழ்கள் தான். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். இந்தியான்ற இதில் தான் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன். தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் யார்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். சிங்காரவேலர். ஸோ தொழிலாளர் அமைப்புகள், பொதுவுடைமைவாதி யார், இந்த மாதிரிலாம் வந்தாலே வந்து சிங்காரவேலர் தான். ஓகே அடுத்த க்வெஸ்சன். தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1926 தான் வந்து தொழிலாளர்கள் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்படும். ஓகே அடுத்த க்வெஸ்சன். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து சரியானது தான். சிங்காரவேலர் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே மாதத்தில் சென்னையில் தான் வந்து நடத்தி காட்டியிருப்பார். அதே நாளில், அதாவது மே 1923 தான் வந்து தொழிலாளர்களோட விவசாய கட்சிகள் அமைக்கப்படுவதாகவும் வந்து அறிவிச்சிருப்பார். ஓகே, ரெண்டுமே வந்து சரியானது தான். அடுத்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் பொது உடைமை வாதம் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். 1925 கான்பூரில் தான், அதே சிங்காரவேலரோட தலைமையில் தான் வந்து நடைபெறும் பொது உடைமைவாத மாநாடு. ஓகே அடுத்த க்வெஸ்சன், நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பெரியார். ஓகே அடுத்த குவஸ்டின், அறத்து பாடலில் வள்ளுவர் கூறுவது, ஸோ எதை பற்றி கூறியிருக்கார் அவர்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். கருத்துக்கள் மற்றும் அறநெறிகள் பற்றி குறிப்பிட்டிருப்பார் அறத்து பாடலில். ஓகே அடுத்த குவஸ்டின், சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் யார்? ஸோ இது வந்து பெரியார் தான் சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் முடிஞ்சுது. நாளைக்கு நைட் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் 11th நியூ புக்கில் இருந்திருக்கும், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இந்த லெசனுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூனிட் 8 படிக்க வேண்டிய நியூ புக்ஸ் என்னன்ற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இதுக்குண்டான வீடியோஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 9:00 உங்களுக்கு, சரி, நாளைக்கு நைட் 9:00 உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த லெசன்லேருந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.